மத்திய அமைச்சரவை இன்று மாலை 6 மணிக்கு விரிவாக்கம் செய்யப்படுவதை அடுத்து ரமேஷ் பொக்ரியால் ஹர்ஷவர்தன் உள்ளிட்ட 12 அமைச்சர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான புதிய அமைச்சரவை கடந்த 2019 ஆண்டு பொறுப்பேற்று 2 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. மத்திய அமைச்சரவையில் தற்பொழுது 53 பேர் அமைச்சர்களாக உள்ளனர். இந்நிலையில் இன்று மாலை 6 மணிக்கு அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சந்தோஷ் கங்குவார் மற்றும் கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் ஆகியோர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். மேலும் குழந்தைகள் மற்றும் பெண்கள் நலத்துறை அமைச்சர் தபாஸ்ரீ சௌத்ரி, ரசாயனத்துறை அமைச்சர் சதானந்த கவுடா, இணை அமைச்சர்கள் சஞ்சய் தாத்ரே, ராவ் சாஹேப் ஆகியோரும் ராஜினாமா செய்துள்ளதாக கூறப்படுகிறது. புலம்பெயர் தொழிலாளர்கள் பிரச்சினை, வேலைவாய்ப்பு நெருக்கடி போன்ற விவகாரத்தை அமைச்சர் கங்குவார் சரியாக கையாளாததால் அவரது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய நிலைக்கு வந்திருக்கலாம் என்று தொழிலாளர் நலத்துறை அமைச்சக வட்டாரங்கள் கூறுகின்றன. இந்நிலையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தனும் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். மேலும் சில அமைச்சர்கள் பதவி விலக இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு 3500க்கும் கீழே குறைந்துள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்று பாதிப்பு படிப்படியாக குறைந்து வரும் நிலையில் புதிதாக பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து 3367 பதிவாகியுள்ளது. இதனால் மாநிலத்தில் கொரோனா உறுதி செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 25,06,848 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா தொற்றிற்கு 64 பேர் உயிரிழந்த நிலையில் இதுவரை தொற்று காரணமாக மொத்தம் 33,196 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் 34,477 பேர் கொரோனா தொற்றிற்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதே சமயம் தொற்று பாதிப்பிலிருந்து ஒரே நாளில் 3,704 பேர் குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். இதனால் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கையும் 24,39,576 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் அதிகபட்சமாக கோவையில் 385 பேருக்கும் ஈரோட்டில் 288 பேருக்கும் புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை 196 பேர் புதிதாக தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தேச நலன் மற்றும் தமிழ்நாட்டின் நலன் கருதி பாஜக உடனான கூட்டணி தொடரும் என்று அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால்தான் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்ததாக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் கருத்து தெரிவித்திருந்தார். இதனால் அதிமுக பாஜக இடையே கருத்து மோதல் வெடித்தது. இந்த கருத்து மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். அதில் பாரதிய ஜனதா கட்சி மீதும் பிரதமர் நரேந்திர மோடி மீதும் அதிமுக முழு நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் தேச நலன் கருதியும் தமிழ்நாட்டின் நலன் கருதியும் அதிமுக பாஜக இடையேயான கூட்டணி தொடரும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் கூட்டணி தொடர்பாக எவ்வித மாற்று கருத்திற்கும் இடமில்லை என்றும் தமது பதிவில் ஓபிஎஸ் குறிப்பிட்டிருந்தார். இதனிடையே ஓபிஎஸ் ஏபிஎஸ் இருவரும் சேர்ந்து வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் பாஜக அமைத்த கூட்டணி தொடர்கிறது என அறிவித்துள்ளனர். ஜெயலலிதாவின் பொற்கால ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டில் நிலவுவது ஒன்றே தன்னுடைய குறிக்கோள் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். சட்டமன்ற தேர்தல் தோல்வி விவகாரத்தில் அதிமுக பாஜக இடையே கருத்து மோதல் வெடித்துள்ளது. இதனால் கூட்டணியில் விரிசல் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வானூரில் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான அதிமுக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்று பேசிய முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக தோல்வியை தழுவியதற்கு பாஜகவுடன் கூட்டணி வைத்ததே காரணம் என்று கூறினார். பாஜக கூட்டணியால் சிறுபான்மை சமுதாய வாக்குகளை இழந்துவிட்டதாகவும் அவர் விமர்சித்தார். கூட்டணி வைத்த காரணத்தால் சிறுபான்மையினுடைய வாக்குகளை நாம் முழுமையாக இழந்த வாக்குகள். ஒரே உதாரணம், இப்போ விழுப்புரம் தொகுதியை எடுத்துங்க, 14,000 ஓட்டில் அவர் ஜெயிக்கிறார் திமுக.
அங்கே இருக்கிற சிறுபான்மை ஓட்டு மட்டும் கிட்டத்தட்ட 20,000 ஓட்டு இருக்குது. நம் மீது அவர்களுக்கு கோபம் இல்லை. அனைத்து இந்திய அனாதவாட மக்கள் மீதோ தமிழகத்துடைய நம்முடைய ஆட்சியின் மீதும் அவர்களுக்கு நான் எந்த வித கோபமும் இல்லை. மக்கள் தயாராக இருந்தார்கள், இந்த ஆட்சி வர வேண்டும் என்று இருந்தார்கள். ஆனால் கணக்கு சரியில்லை, கூட்டணி கணக்கு, சிறுபான்மையர் வாக்கு மற்றும் சில காரணங்களால் நாம் இந்த தோல்வியை சந்திக்க நேர்ந்தது. அதிமுக தோல்விக்கு பாஜக தான் காரணம் என்ற சி வி சண்முகத்தின் பேச்சுக்கு பாஜக பொதுச் செயலாளர் கே டி ராகவன் கண்டனம் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் பேசிய அவர் பாஜகவை பற்றி சி வி சண்முகம் விமர்சிப்பது கூட்டணி கட்சிக்கு தர்மம் அல்ல என்று தெரிவித்தார். இதுபோன்று வெளிப்படையாக கூட்டணி தர்மத்துக்கு எதிராக பேசுகிறார் என்று சொன்னால் அவருடைய தலைமை தான் இது குறித்து முடிவெடுக்க வேண்டும். நாங்கள் கூட்டணி தர்மத்தை காக்க வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் எங்களுக்கு இது போன்ற எங்களுடைய பொறுப்பாளர் சொன்னாலும் கூட அதெல்லாம் நான் வெளியிலலாம் பொது வெளியில் இது போன்ற ஊடகங்கள் வாயிலாக நாங்கள் பேசுவதில்லை. ஆனால் இன்றைக்கு முன்னாள் அமைச்சர் இப்படி பேசியிருப்பது என்பது உள்ளபடியே ஏற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய தலைமை இது குறித்து சரியான விளக்கத்தை அளிக்கும் என்று நம்புகின்றேன். அதேபோல் சி வி சண்முகம் பேச்சுக்கு ட்விட்டரில் எதிர்வினையாற்றியுள்ள பாஜகவை சேர்ந்த எஸ் ஆர் சேகர் சி வி சண்முகத்தின் கருத்து குறித்து அக்கட்சி தலைமை பதிலளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் சி வி சண்முகம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர் பதிவிட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பாஜக தொடர்பாக சி வி சண்முகம் கூறியதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என தெரிவித்தார். கூட்டணி குறித்து சி வி சண்முகம் பேசியது அதிகாரப்பூர்வமானது இல்லை என்றும் கட்சி தலைமைதான் முடிவு செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு ஸ்டேட் லெவல் எடுக்கிற டெசிஷனுக்கும் மாறுபாடு உண்டு. அவர் வந்து பார்ட்டியில் ஒரு இன்டோர் மீட்டிங்கில் ஒரு ஆஃப் த ரெக்கார்டாக கட்சிக்காரங்க சொல்கிறத வச்சு அவர் சில கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. ஸோ லெட் இட் பி, அதோட முடிஞ்சிடாது. ஸோ பார்ட்டி என்ன டெசிஷன் எடுக்குது, ஸோ அதுதான் நமக்கு முக்கியம். ஸோ பார்ட்டியை பொறுத்தவரை ரைட் டைமில் யாரோட கூட்டணி அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிய போகுது. அது உரிய நேரத்தில் இப்போ என்ன அவசரம் இருக்குது, இப்போ எந்த தேர்தல் வந்தது, இப்போ சட்ட பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சுது, சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சுது, அடுத்தது உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. ஸோ அப்போ வரும்போது யார் யாரோட கூட்டன்றதெல்லாம் உலகத்துக்கு தெரிய போகுது, உங்களுக்கும் தெரிய போகுது. தமிழகத்தில் விரைவில் உள்ளாட்சி தேர்தல் நடக்க இருக்கும் நிலையில் அதிமுக பாஜக இடையேயான வார்த்தை போர் கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக மண்ணை கவ்வும் என்பதால் இப்போதே பாஜகவை ஓரம் கட்டும் முயற்சியில் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு தலைவர்கள் இவ்வாறு கருத்து தெரிவித்து வருவதாக கூறப்படுகிறது. அதேபோல் பாஜகவும் உள்ளாட்சி தேர்தலை தனித்து சந்திக்க திட்டமிட்டு காய் நகர்த்தி வருவதால் கூட்டணி உடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய அளவிலும் உலக அளவிலும் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் புதிய தலைவராக திண்டுக்கல் ஐ லியோனி நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் தனது பணிகளை செம்மையாக தொடர்ந்து மேற்கொள்ள இந்நிறுவனத்தின் புதிய தலைவராக திண்டுக்கல் ஐ லியோனியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நியமனம் செய்து ஆணையிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ஐ லியோனி சிறந்த ஆசிரியர், மேடை பேச்சாளர், இலக்கிய சொற்பொழிவாளர், நகைச்சுவை பட்டிமன்ற நடுவர் ஆவார். இவருக்கு 2010 ஆண்டிற்கான கலைமாமணி விருது தமிழக அரசால் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சேலம் இளமேஸ்வரர் கோவில் நிலத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஆக்கிரமிப்பை அகற்றக்கோரிய வழக்கில் மாவட்ட ஆட்சியர் ஆஜராகி விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சேலம் மாவட்டம் தாரமங்கலம் கிராமத்தில் உள்ள இளமீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் எந்த அனுமதியும் பெறாமல் கட்டிடங்கள் கட்டுவது குறித்து நடவடிக்கை எடுக்கக் கோரியும் ராதாகிருஷ்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார்.
இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கிருபாகரன் மற்றும் தமிழ்ச்செல்வி அடங்கிய அமர்வு மனுதாரரின் மனு மீது 5 ஆண்டுகளாக நடவடிக்கை எடுக்கப்படாதது குறித்து மாவட்ட ஆட்சியர் காணொலி காட்சி மூலம் ஆஜராகி விளக்கமளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஜூலை 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. ஆந்திராவில் வருகின்ற ஆகஸ்ட் 16ஆம் தேதியன்று பள்ளிகளை திறக்க அம்மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. கொரோனா எதிரொலியாக மாணவர்களின் நலன் கருதி ஆந்திர மாநிலத்தில் இன்னும் பள்ளிகள் திறக்கப்படவில்லை. தற்பொழுது கொரோனா ஓரளவு கட்டுக்குள் வந்துள்ள நிலையில் பள்ளிகளை திறக்க ஆந்திர அரசு முடிவு செய்துள்ளது. அந்த வகையில் ஆந்திராவில் ஆகஸ்ட் 16ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் ஆன்லைன் வகுப்புகள் வருகின்ற 12ஆம் தேதி துவங்கும் எனவும் அம்மாநில கல்வித்துறை தெரிவித்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் சேவைகள் நாளை முதல் காலை 5:30 மணிக்கு தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னை மெட்ரோ நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மெட்ரோ ரயில் சேவைகள் நெரிசல் மிகு நேரங்களில் காலை 8 மணி முதல் 11 மணி வரையும் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் தலா 1 மணி நேரம் நீட்டிக்கப்பட்டு 5 நிமிட இடைவெளியில் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்ற நேரங்களில் 10 நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரம் பெய்த பலத்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் மேட்டுப்பாளையம் சாலையில் குஞ்சப்பண்ணை பகுதியில் மரம் விழுந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து தீயணைப்புத் துறையினர் அப்பகுதிக்கு சென்று மரத்தை அகற்றினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தேர்தலை காரணமாக கொண்டே மத்திய அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம் செய்துள்ளார். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஆட்சி அமைத்ததற்கு பின்பு முதன்முறையாக மாற்றப்பட்டுள்ளது. இதில் பட்டியலினத்தவர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்களுக்கு பெரும்பான்மையாக வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மல்லிகார்ஜுன கார்கே பட்டியல் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஏராளமானோருக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பது தேர்தலை மனதில் கொண்டு எடுக்கப்பட்ட முடிவாகும் என தெரிவித்துள்ளார். இது மக்களை திசை திருப்பும் முயற்சி என்று தெரிவித்த அவர், இவர்களால் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எந்த வகையிலும் நன்மையை செய்திட முடியாது என்றும் விமர்சித்தார். பேருந்து நிறுத்தங்களுக்கு இடையேயும் பெண் பயணிகளை ஏற்றி இறக்கும் திட்டத்தை தெலுங்கானா அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இத்திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெலுங்கானா போக்குவரத்துத்துறை தெரிவித்துள்ளது. 7:30 மணிக்கு பின் பேருந்து நிறுத்தங்களுக்கு இடையேயும் பெண் பயணிகள் பேருந்தில் ஏறிக்கொள்ளவும் இறங்கவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள பெண் பயணிகள் இது தங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் எனவும் கூறினர். ஜெர்மனியில் அமைந்துள்ள கொலோன் பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறைக்கு 1,25,00,000 ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கொலோன் பல்கலைக்கழக தமிழ்துறை தொடர்ந்து தொய்வின்றி இயங்கிட ஏதுவாக தமிழ்நாடு அரசின் சார்பில் 1,25,00,000 ரூபாயை உடனடியாக வழங்கிட முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொலோன் பல்கலைக்கழக தமிழ்துறை இன்னும் 2 ஆண்டுகளில் 60 ஆண்டுகளை காணும் நல்வாய்ப்பிற்கு இந்த அரசு உதவிடும் என்பதோடு தமிழ் மொழி, பண்பாடு, நாகரிகம் போன்றவை உலக அளவில் பரவிட என்றென்றும் துணை நிற்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை வடபழனியில் சட்டவிரோதமாக சூதாட்டத்தில் ஈடுபட்ட 7 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். வடபழனி ஆற்காடு சாலையில் ஜான்சன் கல்ச்சுரல் சென்டர் இயங்கி வருகிறது. இங்கு சட்டவிரோதமாக சூதாட்டத்தில் சிலர் ஈடுபட்டு வருவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அங்கு சென்று காவல்துறையினர் சோதனை நடத்தியதில் சூதாட்டத்தில் ஈடுபட்டிருந்த 7 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஐசிசி டி20 கிரிக்கெட்டுக்கான பேட்டிங் தரவரிசையில் இந்திய கேப்டன் விராட் கோலி 5வது இடத்தை தக்க வைத்துள்ளார். ஐசிசி டி20 கிரிக்கெட்டுக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் இங்கிலாந்து வீரர் டேவிட் மலான் 888 புள்ளிகளுடன் முதலிடத்திலும், அவருக்கு அடுத்தபடியாக ஆஸ்திரேலிய வீரர் ஆரோன் பிஞ்ச் 830 புள்ளிகளுடனும் 2வது இடத்திலும், பாகிஸ்தான் கேப்டன் பாபர் அசாம் 3வது இடத்திலும் உள்ளனர். இந்திய வீரர் கே எல் ராகுல் 1 இடம் முன்னேறி 6வது இடத்தை பிடித்திருக்கிறார்.
பந்து வீச்சை பொறுத்தவரை முதல் 10 இடங்களில் ஒரு இந்திய வீரர் கூட இடம்பெறாதது குறிப்பிடத்தக்கது. பரம்வீர் சக்ரா விருது பெற்ற மறைந்த ராணுவ அதிகாரி விக்ரம் பத்ராவை கௌரவிக்கும் வகையில் சுகாய் போர் விமானம் இயக்கப்பட்டது. கார்கில் போரின் போது வீரத்தீரத்துடன் போரிட்டு வீரமரணம் அடைந்தவர் கேப்டன் விக்ரம் பத்ரா. இவரது சேவையை கௌரவிக்கும் விதமாக அவருக்கு பரம்வீர் சக்ரா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்நிலையில் அவரது நினைவு நாளை சிறப்பிக்கும் வகையில் வடக்கு கமாண்டோ தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் ஜோஷி சுகாய் போர் விமானத்தை இயக்கினார். மறைந்த வீரர் விக்ரம் பத்ராவும் ஜோஷியும் கார்கில் போரின் போது ஒன்றாக பணிபுரிந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.